ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Agis கிச்சன் கார்டன் இன்னைக்கு நம்ம மாடித் தோட்டத்தில் மணத்தக்காளி கீரை வளர்ப்பு டிப்ஸும் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறேங்க வாங்க நம்ம தோட்டத்துக்கு போகலாம் இதுதாங்க நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற மனத்தக்காளி கீரை பாருங்க எவ்வளவு அழகாக செழித்து வளர்ந்துருக்கு பாருங்க மணத்தக்காளி கீரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சுவை வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மையும் சிறிது கசப்பும் இருக்கும் பல சத்துக்கள் அடங்கி இருக்கு மூலிகை செடிகளில் இதுவோ ஒன்று இதனுடைய ஆங்கில பேர் என்ன நம்ம பார்த்தோம்னா பிளாக் நைட் ஷேட் சன்பெரி வண்டல் செடி சொல்லுவாங்க ஏன்னா வந்து இதனுடைய பழங்கள் வந்து செடி மாதிரியே இருக்கும் நல்ல டார்க் வைலட் கலரில் இருக்கு பார்க்கறதுக்கு அழகாக்கும் வாட்டனிக்கல் நேம் பார்த்தோம்னா சொல்லணும் நிக்ரம் சொல்லுவாங்க மாடி தோட்டத்துல கீரை வளர்ப்பு மிகவும் சுலபமானது தாங்க இந்த மணத்தக்காளி கீரையில நம்ம நான்கு முறை வரைக்கும் நன்றாக அறுவடை செய்து எடுத்துக்க முடியும் இடைகளை எடுக்க முடியுங்க கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கணும் ஏன்னா வந்து எந்த அளவுக்கு நம்ம சுலபமா வளர்க்குறோமோ கொஞ்சம் நம்ம அஜாகிரதையா இருந்தாலும் அந்த பூச்சி தாக்குதல் வர ஆரம்பிக்கும் இந்த செடியில் எந்த மாதிரி பூச்சி தாக்குதல் ஏற்படும்னா அஸ்வினி பூச்சி எறும்பு மாவு பூச்சி அம்மா வந்து கம்பளி பூச்சி ரொம்ப சின்னதாக இருக்கும் அதை இலைகள் ஃபுல்லாகவே சாப்பிடும் அந்த மாதிரி பூச்சிகள் இந்த செடியில் ஏற்படும் இதை பத்தி நான் தெளிவான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அஸ்வினி பூச்சி எப்படி வந்து நம்ம கட்டுப்படலான்னு கீரை செடி பொறுத்த வரைக்கும் நம்ம மண்கலவையில வந்து சாதாரண தேங்காய் நார் மண்கலவையிலும் பரவாயில்லங்க அதில் முக்கியமா அசோஸ் பாஸ்போ பாக்டீரியா மற்றும் சூடமோனா ஸ்தேக்கொட்டரமா விருடி இதெல்லாம் நம்ம கலந்து வச்சோம்னா வேறு அழகு தாக்குதல் இல்லைனா வந்து துளிர்த்து வந்தோன்னே அப்படியே காஞ்சி போகிற பிரச்சனை இருக்கே இருக்காது நல்லா செலுத்து வளரும் கம்பளி பூச்சி தாக்குதல் ஏற்பட்டால் மட்டும் செடி ஃபுல்லாகவே வந்து அந்த இலைகள் காலி ஆகிடும் அதனால நம்ம அப்போ மட்டும் உஷாராக இருக்கணும் நம்ம கீரை செடி வளர்த்தாலே வாரத்துக்கு ஒரு முறை அந்த மிளகாய் நீர் கரைசல் எப்படி தயாரிக்கிட்டு நம்ம த போட்டிருக்கோம் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க அப்போதான் வந்து அஸ்வினி பூச்சி தாக்குதல் இல்லைனாலும் எந்த பூச்சி தாக்குதலும் இந்த செடியில வரவே வராது மணத்தக்காளி கீரையில வந்து பலவித சத்துக்கள் அடங்கி இருக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் கால்சியம் சொல்லிட்டு பல சத்துக்கள் இருக்குதுங்க இந்த கீரையுடைய தன்மை வந்து குளிர்ச்சி தன்மையுடையது அதனால வந்து இது மருத்துவ குணங்கள்லேயும் இப்போ பயன்படுத்துறாங்க மருத்துவ குணங்கள்ல எந்த மாதிரி நன்மை நம்மளுக்கு இது கொடுக்குதுன்னா முக்கியமாக வந்து இந்த சத்து குழைப்பாதல நம்ம இருந்தோம்னா இந்த கீரை சமைச்சு சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு சத்து கிடைக்கும் முக்கியமாக வந்து ஜுரம் காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு இந்த கீரையை நம்ம சமைச்சு குத்தோம்னா உடம்பு வந்து அவங்களுக்கு பலம் பெறுங்க தொண்டைக்கட்டு பிரச்சனை தொண்டைக்கட்டு பிரச்சனை ஏன் வருதுன்னா நம்ம அதிக அளவு பேசுகிறவங்க மேடை பேச்சாளர்கள் ஆசிரியர்கள் இதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து தொண்டை புண் ஏற்படும் அல்லது வந்து அவங்களுக்கு வயிற்றுப்புண் அந்த மாதிரி ஏற்படும் இதை தடுக்கிறதுக்காக வந்து இந்த உணத்தக்காளி கீரையை நம்ம சமைச்சி தரலாம் வயிற்றுப்புண்ணும் இதை சரி பண்ணுங்க இதற்கு முன்னாடி அஸ்வினி பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு பாதிப்புக்கு உள்ளான என்னுடைய மனத்தாக்கல் செடி விதைக்காக இப்போது விட்டு வச்சுருக்கேன் அது எவ்வளோ நல்லா தூர்த்து வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க இந்த கீரையை தான் இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அஸ்வினி பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு எப்படி உயிர் இல்லாத இருக்குது பாருங்கள் இதை தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்த வீடியோ வந்து அஸ்வினி பூச்சி கட்டுப்பத்திரி எப்படின்னு போட்டிருக்கேன் இப்போ இந்த செடியோ இப்போது துளுத்து வந்திருக்கு இந்த செடியை பாருங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் இது விதைக்காக நான் விட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ நல்லா துளுத்து வந்திருக்கு இப்போ பாருங்கள் நிறைய காய்கள் விட்டுருக்கு இப்போ தான் வந்து பழுக்க தொடங்கி இருக்கு விதை வந்து ரொம்ப சுலபமாக நம்ம இந்த செடியிலேருந்து எடுக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா டார்க்காக போயிட்டுருக்கு விதை வந்து ரொம்ப சிம்பிளாக கிடைக்கிறது இதை நம்ம பறித்து காய வச்சு அடுத்த முறை பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காயில் நம்ம மணத்தக்காளி வத்தல் அந்த மாதிரிலாம் செஞ்சும் நம்ம சமையலுக்கும் பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு உதவியாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இயற்கையை நெசிப்பும் சமையல் ரசிப்பும் நன்றி வணக்கம்